ஷிகர் தவன் அலாங் வித் ஜானி பேர்ஸ்டோ ஓப்பன் பண்ணுவாங்க ஒன் டவுன்ல பிரப் சிம்ரன் சிங் மிடில் ஆர்டர்ல லியாம் லிவிங்ஸ்டன் ஆர் ரைலி ரூசோ சாம் கரன் ஜிதேஷ் சர்மா ஹர்பிரீத் பிரார் போலர்ஸ் ஹர்ஷல் பட்டேல் ககிசோ ரபாடா ஆர் நேத்தன் எல்லிஸ் ராகுல் ஜெஹர் அண்ட் அர்ஷதீப் சிங் இவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரா வர போறது அத்தர் தைடே ஆர் ஹர்பிரீத் பாட்டியா இவங்களோட பிரச்சனைகள்னு பார்த்தா ஆக்சுவலி டீம் மேனேஜ்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம லெவன்ல இருக்க பிரச்சனையை மட்டும் பார்ப்போம் ஜானி பேர் ஸ்டோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணப் போறாருன்னு தெரியல ரன்ஸ் அடிக்கவே இல்லை அவர் ரீசென்ட் டைம்ஸ்ல நம்பர் போர்ல இவங்க வச்சிருக்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் லிவிங்ஸ்டன் அண்ட் ரூசோ ரெண்டு பேருமே மோசமான ஃபார்ம்ல வராங்க இந்த ஐபிஎல்க்கு அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல வர போற இம்பாக்ட் சப் அதர்வ் தைடியா ஆர் ஹர்பிரீத் பாட்டியா ரெண்டு பேருமே பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணது இல்ல இது வரைக்கும் அங்க கஷ்டப்படலாம் ஃபைனலி சாம் கரன் எல்லா லீக்லயும் அடி வாங்குறாரு இங்க எப்படி பண்ணப் போறாருன்னு தெரியல சிகந்தர் ராஜா ஒரு நல்ல டி ட்வெண்ட்டி பிளேயர் ஆனா அவர் லெவன்ல எப்படி ஃபிட் இன் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த டீம்ல என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிதேஷ் சர்மா வேர்ல்ட் கப் கண்டென்ஷன்ல இருக்காரு இதுவரைக்கும் கிடைச்ச சான்சஸ்ல நல்லா பண்ணிருக்காரு ஆனா அதை மேக்ஸிமைஸ் பண்ண தவறி இருக்காரு சோ இந்த வாட்டி அதை கரெக்ட் பண்ணி மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறாரான்னு பார்க்கணும் பஞ்சாப் கிங்ஸ் டாப் ஃபைவ்ல வருவாங்களான்னு நம்ம யோசிக்கணுமா என்ன என்ன கேட்டா கண்டிப்பா வரமாட்டாங்க டுவெண்ட்டி போர்டீன் அப்புறமா அவங்க ஒரு முறை கூட குவாலிஃபை ஆகல அண்ட் அதுக்கான இன்டென்ட்டும் பெருசா அவங்க கிட்ட இருக்க மாதிரி தெரியல சோ டெஃபினெட்லி நாட் பஞ்சாப் கிங்ஸ் வருஷா வருஷம் வருவாங்க பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதேதான் தான் தொடர போகுது அடுத்த டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு என்னமோ இவங்க இந்த இயர் பர்ஃபார்மன்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸோட பிரதரா இருக்க போறாங்களோ தோணுது இவங்க ப்ராபபிள் லெவன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் டேவிட் ஓனர் அலோங் வித் ப்ரித்வீ ஷா ஓபன் பண்ணுவாங்க டவுன்ல மிச்சல் மார்ஷ் மிடில் ஆர்டர்ல ரிஷப் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் லலித் யாதவ் அண்ட் அக்சர் படேல் போலர்ஸ் குல்தீப் யாதவ் ஆண்ட்ரிக் நார்கே ஆர் ஜெய் ரிச்சர்ட்சன் முகேஷ் குமார் அண்ட் கலீல் அஹ்மத் ஆர் இஷாந்த் சர்மா இவங்களோட இம்பாக்ட் சப் யங்ஸ்டர் குமார் குஷாகரா இவங்களுக்கு பிரச்சனைகள்னு பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட லீட் பேசுகிற ஆண்ட்ரிக் நார்கே ஃபிட்டா இருப்பாரா எவ்வளவு மேட்ச்சஸ் ஆடுவாருன்னு தெரியல பிரித்வி ஷாவும் ஒரு மோசமான ஃபார்ம்லருந்து தான் வர அவர் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல ரிஷப் பண்ட் ஒரு லாங் இன்ஜுரி லே ஆஃப்ல இருந்து வராரு அவரோட ஃபார்மோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இந்தியால பெருசா பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல சோ அங்கேயும் ஒரு கன்சர்ன் இருக்கு மிடில் ஆர்டர்லயே ஒரு பெரிய ஓட்ட இருக்க மாதிரி இருக்கு எனக்கு போலிங்லயும் ஆண்ட்ரிக் நார்கே ஃபிட்டா இல்லாத பட்சத்துல அவங்களோட பேஸ் அட்டாக் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுது டெல்லியோட ஹோம் கிரவுண்ட வைசாக் மாத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சஸ்க்கு அங்க ஸ்பின்னுக்கு அசிஸ் பண்ணிச்சுன்னா மிச்சல் மார்ஷ் மாதிரி ஒரு பிளேயரால ரன் அடிக்க முடியுமான்னு தெரியல சோ இந்த மாதிரி நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்கு இந்த டீமில் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் அவங்க கேப்டன் ரிஷப் பண்ட் ஏன்னா இன்ஜூரியிலே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு தெரியல லெட் சி இவங்களும் கண்டிப்பா டாப் ஃபைவ்ல இருக்க மாட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸால இந்த வாட்டி ஐபிஎல்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை அடுத்த டீம் ராயல் சேஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி யூஷுவலாகவே ஒரு ரெண்டு மூணு பேட்டர்ஸ் மேலே ஓவர் டிபெண்டன்ட்டாக இருப்பாங்க அதனாலேயே க்ரன்ச் மூமெண்ட்ஸை கோட்டை விட்டுருக்காங்க நிறைய இந்த வாட்டி அவங்களோட ப்ராபபிள் லெவன் எப்படி இருக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபாஃப் டூப்ளெஸ்ஸஸ் அலோங் வித் விராட் கோலி ஓப்பன் பண்ணுவார் ஒன் டவுனில் ரஜத் பட்டிதார் மிடில் ஆர்டர் ஆர்டர்ல கிளென் மேக்ஸ்வெல் கேமரோன் கிரீன் தினேஷ் கார்த்திக் அண்ட் மஹிபா லோம்ரோர் போலர்ஸ் முகமது சிராஜ் மயங்க் தாகர் ஆகாஷ் தீப் ஆர் யஷ் தயால் அல்சாரி ஜோசப் ஆர் லாக்கி பர்கசன் இம்பாக்ட் சபா வரப்போறது அனுஜ் ராவத் இவங்க வில் ஜாக்ஸ் எப்படியாவது லெவன்ல ஃபிட் இன் பண்ணாங்கன்னா இன்னும் இவங்க லெவன் பார்க்க பயங்கரமா இருக்கும் எஸ்பெஷலி அவங்க பேட்டிங் இவங்க போலிங் ஆல்ரெடி மோசமான நிலமையில தான் இருக்கு அதை எப்படியும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது சோ பேட்டிங் இன்னும் த்ரெட்டனிங்கா மாத்தலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல இவங்களோட பிரச்சனைகள்னு பார்த்தா இவங்களுக்கு போலிங் தான் பெரிய பிரச்சனை பிரச்சனை சின்ன சாமியில நல்ல போலர்ஸ் போட்டாலே பயங்கர அடி வாங்குவாங்க இவங்க போலிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல கல்ல கட்டிட்டு தான் கிணத்துல குதிச்சிருக்காங்க என கேட்டா அல்சாரி ஜோசபோ இல்ல லாக்கி பர்கசனோ ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது அதுக்கு அவங்க வில் ஜாக்ஸே ஆடிட்டு போலாம் அண்ட் அவரால் போலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பேட்டிங் கன் ஆர் சிபிக்கு பாக்கலாம் அவங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டெப் அப் பண்ணி அவங்க டீமை காப்பாத்துறாங்களான்னு ஆர் சிபி என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் ரஜத் பட்டிதார் நல்ல கிளாஸ் பிளேயர் அவரோட பிளிட்ஸ் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி காமிச்சாரு அதையே ரெப்ளிகேட் பண்றாரான்னு பார்க்கலாம் இவங்க ஒழுங்க டாப் ஃபைவ்ல இருப்பாங்களான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போதைக்கு என்னோட டாப் ஃபைவ்ல இவங்க இல்ல ஆனா டெபினெட்டா புஷ் பண்ணுவாங்க அந்த டாப் ஃபைவ் ஸ்பாட்டுக்கு எனக்கு என்னமோ தெரியல இந்த இயர் ஆர் சிபியோட இயர்னு தோணுது ஆர் சிபி விமென்ஸ் டீம் கப் அடிச்சிருக்காங்க மென்ஸ் டீமும் அத பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்த டீம் கடப்பார மும்பை இந்தியன்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைசி இந்த வாட்டி ஒரு இன்வென்சிபிள் ஸ்குவாட் அசம்பிள் பண்ணிருக்காங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா இதை சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கு பட் ஸ்டில் அதுதான் உண்மை இவங்களோட ப்ராபபிள் லெவன் ரோஹித் சர்மா அலாங் வித் இஷான் கிஷன் ஓபன் பண்ணுவாங்க ஒன் டவுன்ல சூரியகுமார் யாதவ் மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா டிம் டேவிட் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆர் முகமட் நபி போலர்ஸ் பியூஷ் சாவ்லா ஜஸ்பிரித் பும்ரா ஆகாஷ் மத்வால் அண்ட் நுவான் துஷாரா ஆர் ஜெரார்ட் கோயி இவங்களோட இம்பாக்ட் சப் மோஸ்ட் ப்ராபப்ளி நேஹல் வதேரா இவங்களோட பிரச்சனைகள்னு பார்த்தா கொஞ்சம் லென்ஸ் வச்சு தான் சொல்லணும் ஸ்பின் டெப்த் பெருசா இல்ல இவங்களுக்கு பியூஷ் சாவ்லா தான் லாஸ்ட் டைம் கூட அவங்களுக்கு நல்லா பண்ணாரு இந்த வாட்டி அதையே ரிபீட் பண்ணுவாரான்னு தெரியல பட் ஐ திங்க் தேல் மேனேஜ் வித் நபி அண்ட் பியூஷ் சாவ்லா சூரியகுமார் யாதவ் இன்னும் ஃபிட்னு டிக்ளேர் ஆக ஆகல அவரு நிறைய கேம்ஸ் மிஸ் பண்ணாருனா அது ஒரு கன்சர்னா இருக்கும் இதை தவிர வேற எந்த குறைகளும் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எம்ஐல என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் ஆகாஷ் மத்வால் லாஸ்ட் இயர் எக்ஸ்ட்ரானரியா பண்ணாரு அவர் இந்த வருஷமும் அதை விட நல்லா பண்ணி வேர்ல்ட் கப் கண்டென்ஷன்ல வரணும்னு நான் நினைக்கிறேன் இவங்க டாப் ஃபைவ்ல இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க டாப் டூல இருப்பாங்க இவங்க டாப் ஃபைவ்ல இருந்து மிஸ் அவுட் ஆனாங்கன்னா ஐ பி ரியலி சர்ப்ரைஸ்ட் எப்பவுமே சிஎஸ்கே இவங்கள டிராஃபி கவுண்ட்ல ஈக்குவல் பண்ணும் இவங்க ஒன் ஸ்டெப் அஹெடா போயிருக்காங்க சோ இந்த வாட்டி இவங்க கிட்ட இருந்து ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கேத்த மாதிரி ரிசோர்சஸும் வச்சிருக்காங்க ஃபைனலி நம்ம எல் லவ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கன்சிஸ்டன்ட்டா ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பிரான்ச்சைசி சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இவங்க ப்ராபபிள் லெவன் பாக்கலாம் ருத்துராஜ் கைக்வாட் அலாங் வித் ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் டவுன்ல அஜிங்கியா ரஹானே மிடில் ஆர்டர்ல டேரல் மிச்சல் சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா அண்ட் மகேந்திர சிங் தோனி போலர்ஸ் தீபக் சஹர் ஷாதுல் தாகூர் மஹீஷ் தீக்ஷனா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் பத்திரனா எப்போ ஃபிட் ஆவாருன்னு தெரியல சோனா முஸ்தபிசுர் ரஹ்மான போட்டிருக்கேன் லெவன்ல இவங்களோட இம்பாக்ட் சப் முகேஷ் சௌத்ரி ஆர் துஷார் தேஷ்பாண்டே ஆர் சமீர் ரிஸ்வி இந்த லெவன்ல அஜிங்க ரஹானே கூட ஓபன் பண்ணலாம் என்ன பண்ண போறாங்கன்னு கிளியரா தெரியல இவங்களோட பிரச்சனைகளுக்கு வருவோம் இன்ஜுரிஸ் தான் இவங்களோட பெரிய பிரச்சனை மதீஷா பத்திரனா தல தோனியோட ரிலையபிள் டெக் போலர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அவைலபிளா இருக்க மாட்டாரு அதுக்கப்புறமாவும் எப்போ அவைலபிளா இருப்பாருன்னு இன்னும் தெரியல ஹியூஜ் மிஸ் செப்பாக்ல ஐ திங்க் தேல் பி ஃபைன் வித் முஸ்தபிசுர் ரஹ்மான் மீதி வென்யூஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் அண்ட் ஆல்சோ ஃபிஸ்க்கும் ரீசென்ட் டைம்ஸ்ல சின்ன சின்ன அடி பட்டுட்டே இருக்கு ஸோ அவருமே ஃபிட்டா இருப்பாரான்னு எனக்கு சுயராக தெரியல இன்னொரு பெரிய அடி டெவன் கான்வே லாஸ்ட் இயரோட சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் காம்பினேஷன் இந்த வாட்டி இல்ல ஸோ அங்கேயுமே ஒரு கொஷின் மார்க் இருக்கு தீபக் ஷெஹர் கூட ஒரு இன்ஜூரியில இருந்து வராரு ஹோப்ஃபுல்லி அவர் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் என்னதான் இவ்வளவு கன்சர்ன்ஸ் இருந்தாலும் ஐ ரியலி திங்க் தலதோனி வில் கம் அப் த சொல்யூஷன் இந்த டீம்ல என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரஸ்ட் என்னோட ஃபேவரேட் டேரல் மிச்சல் அவர் சிஎஸ்கேக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இவங்க டாப் ஃபைனில் இருப்பாங்களானு கேட்டா கண்டிப்பா இருப்பாங்க என்னதான் சில கன்சர்ன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கேப்டன் கூல் இருக்காருங்க பாத்துக்கிறதுக்கு சிஎஸ்கே எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க லைக் அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் எப்படியாவது சரி பண்ணி ஒரு டீமா கலெக்டிவா விளையாடுவாங்க அதையே இந்த வாட்டியும் நான் எதிர்பார்க்கறேன் இட் எதிர்பார்க்கிறேன் எல்லா டீம்ஸோட பிரிவியூவும் பார்த்துட்டோம் உங்களோட ப்ராபபிள் லெவன் என்ன அண்ட் யாரெல்லாம் டாப் ஃபைவ்ல இருப்பாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த ஐபிஎல் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் இப்போ மோஸ்ட் சச் கிரிக்கெட் கான்டென்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் கிரிக் ஸ்டப் சைனிங் ஆஃப் பிரீதா